हेलो गाइस, इसी नंबर पाक पर एनीमे मुशोकु टेंसेई सीजन 1 एपिसोड 6 அப்படி நீங்க மத்த எபிசோட்ல பார்க்கலாம். சொன்னீனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ரூடியஸை நம்ம பிலிப்ஸ் வந்து பாராட்டின்னு இருப்பான். ஏன்னா நம்ம ரூடியஸ் அந்த ஆபத்தான சுச்சுவேஷன்லயும் அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணி இங்க வந்திருப்பான். இவரும் நம்ம ரூடியஸை பாராட்டின்னு இருக்காரு. இது கேட்ட நம்ம ரூடியஸும், நீங்க வந்து அவ்வளோலாம் என்ன பாராட்டக்கூடாது, ஏன்னா சில விஷயம் என்னாலையும் அங்கே தப்பாச்சு, ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல, ஐரிஸை கிட்னாப் பண்ணாங்க. சரி என்ன எது கிட்னாப் பண்ணாங்க? இதை கேட்ட நம்ம பிலிப்ஸும், எதுக்கு தெரியுமா, ஏன்னா நீயும் கிரேட்டர் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தன் தான், இதனால உன்னையும் வச்சு அவங்க காசாக்கலாம், அதனால தான் உன்னை கிட்னாப் பண்ணாங்க. இப்போதான் நம்ம ரூடியஸ்க்கு அந்த விஷயத்தை பற்றியே புரியுது. நம்ம ரூடியஸ் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த கிட்னாப்பிங் விஷயத்தில் நம்ம கிளைன் தான் காப்பாற்றினேன் இப்படின்னு எல்லாரும் கையிலும் சொல்ல சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து கிரேட்டர் ஃபேமிலியிலேருந்து வந்தவன்னு யாருக்கும் தெரியாது. இவங்களும் அப்படி பேசின்னு இருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு லேடியும் வருது. அந்த லேடியை பார்த்தோன்னே நம்ம பிலிப்ஸும், ஏல்டா குட் மார்னிங் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்தா அந்த லேடியும், குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னு அவளும் சொல்கிறான். நம்ம பிலிப்ஸும், இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவர் வந்து அவங்க ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணனால நம்ம ரூடியஸும் அவன் வழியில் குனிஞ்சி நாதா ரூடியஸ் அப்படின்னு அவனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நம்ம ரூடியஸும் அந்த லிண்டாவை பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்மைல் பண்ணுறான். இருந்தாலும் அந்த லிண்டா ஒன்றுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுது. லிண்டா போனக்கப்புறம் அங்கே ஒரு பர்சனும் வரான். அவனும் கத்தி சொல்கிறான், நான் வந்து கேள்விப்பட்டேன் இங்கே வந்து பாலோட பையன் வந்திருக்கான் நாமே. இதுக்கப்புறம் அவனும் ரூடியஸை பார்த்துட்டு, நீ வந்து ரூடியஸ் தானே, நீ வந்து அவனோட பையன் தானே, நீ இருந்தாலும் நீ நல்ல புத்திசாலியாக தான் இருக்க, நீ புத்திசாலியாக இருக்கனால நீ வந்து இங்கே இருக்கலாம் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இவரும் அங்கேருந்து போனக்கப்புறம் அங்கே இருக்க ஒன்னொரு பர்சனாக சொல்கிறான், இவர் தான் இங்கே இருக்க கிங்கு, இவர் தான் சௌரஸ் போரட் டேட், இவர் தான் சொல்ல போனால் ஃபிலிப்ஸோட அப்பாவே. நெக்ஸ்ட் இல்லை நம்ம சௌரஸும் நம்ம ரூடியஸை பார்த்து கேட்குறான், நீ தான் அந்த பையனா, என் பொண்ணை காப்பாற்றின பையன் நீ தானா இப்படின்னு அவனும் கேட்குறான். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், உங்கள் பொண்ணை நான் காப்பாற்றல, சொல்ல போனால் கிளைன் தான் காப்பாற்றினா இப்படின்னு போய் சொல்லிடுறான். இவன் வாயிலேருந்து போய் வந்தனால அவனும் இதை கேட்டு பயங்கரமாக அவனை பார்த்து கத்துறான். இதனாலே நம்ம ரூடியஸும் சொல்லிடுறான், இந்த மாதிரி பிலிப்ஸ் தான் என்னை இப்படி சொல்ல சொன்னாரு. இதனாலே அவரும், பிலிப்ஸ் நீ இங்கே வா இப்படின்னு அவரை கூப்பிடுறாரு. இதனால அவனும் போய் உட்காடுறான். அவன் உட்காந்து அத்தை செகண்ட் இவன் ஒரு பயங்கரமான கிக் விடுறான். இதனால அவனும் தூரமாக போய் விடுறான். நம்ம சௌரஸும் அங்கே கத்தி கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம பொண்ணை காப்பாற்றினவங்க கையில் இப்போ தான் நீ சொல்ல சொல்லுவியா? நம்ம பிலிப்ஸும் அங்கே எழுந்துட்டு, இந்த மாதிரி நான் எதுக்கு இப்படி சொல்ல சொன்னேன்னா, ஏன்னா நம்ம ரூடியஸும் கிரேட்டர் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தன் தான், அதனால தான் நான் சொல்கிறேன், இவனை எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், இவனை வச்சு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிப்பாங்க, ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்ல சொன்னேன். இதை கேட்ட நம்ம சௌரஸும், நீ இப்படி சொல்றா ஓகே. இதெல்லாம் பார்க்குற நம்ம ரூடியஸும், இவரை பார்த்தா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது, இவர் அப்படியே ஐரிஸ் மாதிரி தான் இருக்காரு, என்னதான் இவர் பஞ்சு விட்டாலும் இவர் அதுக்கு சாரி கூட கேட்கல. நம்ம சௌரஸும் நம்ம ரூடியஸை பார்த்து, ரூடியஸ் நான் வந்து உன் கையில் ஒரு விஷயம் கேட்கணும். இதை கேட்டு நம்ம ரூடியஸும் கிட்ட போய் உட்காந்துக்கிறான். அவனும் சொல்றான், சொல்லுங்க சௌரஸ் சொல்லுங்க. நம்ம சௌரஸும் சொல்றாரு, இந்த மாதிரி என்ன ஃபேவர்னா, நம்ம ஐரிஸ்க்கு நீ தான் மேஜிக்கை சொல்லி தரணும். இது கேட்ட நம்ம ரூடியஸும், ஐரிஸ்க்கு மேஜிக்கை சொல்லி தரணும்னா அவளா வந்து கேட்கணும். இதை கேட்டோன்னே சௌரஸும் ரொம்பவே கோபமாயிடுறாரு. உடனே நம்ம ரூடியஸும் வேக வேகமாக சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான், நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னா, நம்ம ஐரிஸ் வந்து வளர்ந்தா ஒரு ப்ளீஸ் கூட கேட்க மாட்டா, அந்த மாதிரி வளரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? இதை கேட்டு நம்ம சௌரஸும், நீ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு இப்படின்னு ஐரிஸ்ன்னு பயங்கரமாக உரம் கத்துறாரு. உடனே நம்ம ஐரிஸும் அங்கே வரா. நம்ம ஐரிஸும் அங்கே வந்துட்டு, கிராண்ட்பா நான் வந்து கேட்டதை நீங்கள் கேட்டீங்களா இப்படின்னு அவளும் கேட்குறா. இதை கேட்ட நம்ம சௌரஸும், உனக்கு மேஜிக் சொல்லி தரணும்னா நீ தான் அவங்க போய் கேட்கணும் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஐரிஸும் அங்கே போய் கோவமா நின்று, எனக்கு வந்து மேஜிக்கை சொல்லித்தா இப்படின்னு அவளை கேட்குறா. இதை பார்த்த சௌரஸும், ஹே இப்படி தான் கேட்பாங்களா இப்படின்னு அவனும் கத்துறான். உடனே நம்ம ஐரிஸும் அவளோட முடிய பிடிச்சிட்டு, பீஸ்ட் ஸ்டைலில் ஐரிஸ்க்கு எனக்கு மேஜிக் சொல்லி தர முடியுமா இப்படின்னு அவளை கேட்குறா. இவளும் ஒரு பீஸ்ட் ஸ்டைலில் நம்ம ரூடியஸ் கையில் கேட்டிருப்பான். இதை பார்த்த சௌரஸும், நீ இந்த மாதிரி அன்பா கேட்டா அவன் என்ன வேணா பண்ணுவான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடியஸ் பக்கத்தில் இருக்க சர்வன்ட்டும் வந்து சொல்கிறான், இவன் எதுக்கு தெரியுமா இப்படி கேட்டா, இன்னும் நம்ம சௌரஸ்க்கு பீஸ்ட் உமன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இவ பீஸ்ட் ஸ்டைலில் கேட்டிருக்கா. இதை கேட்ட நம்ம ரூடியஸும், நான் வந்து மேஜிக் கண்டிப்பாக சொல்லி தரேன், ஆனால் யாராச்சும் இப்படி ஃபேவரை கேட்பாங்களா இப்படின்னு இவனும் கத்துறான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடியஸ் அவங்களுக்கு மேஜிக் ட்ரைனிங் பண்ணிருக்கான். நம்ம ஐரிஸும் சாண்டிங் பண்ணி ஒரு ஃபயரை உருவாக்கிடுறா. இதனால அவ்வளோ ரொம்பவே சந்தோஷப்படுறா. இதை பார்த்து ரூடியஸும் சந்தோஷமா இருக்கான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க. அவனும் ரூம்ல ஏதோ ஒரு ஸ்டாச்சு செஞ்சுன்னு இருக்கான். இப்போதான் நம்மளுக்கே தெரியுது அவன் ராக்ஸியோட ஸ்டாச்சுவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம கிளைன் அண்ட் ரூடியஸை தான் காட்டுறாங்க. நம்ம ரூடியஸும் நம்ம கிளைனுக்கு மேக்ஸை சொல்லி தரான். நம்ம கிளைனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சா பரவாயில்ல, நம்ம கிளைனுக்கு மேக்ஸ் வந்து அவளோட மண்டையில ஏறுது. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஐரிஸை தான் காட்டுறாங்க. நம்ம ஐரிஸும் ரொம்பவே சந்தோஷமா அங்க இருக்க வீடெல்லாம் பார்த்து வைக்கிறா. ஏன்னா அவ ஃபர்ஸ்ட் டைம் ஃபயர் மேஜிக் கத்துக்கினாலா, இதனால என்னமோ தெரியல அங்க இருக்க வீடு எல்லாத்தையும் பார்த்து வச்சுன்னு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த வீடெல்லாம் எரியும் போது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்த்த நம்ம ரூடியஸும், கொஞ்சம் விட்டா இவ வீடியை பார்த்து வச்சிருவா இப்படின்னு அந்த நெருப்பையே அணைச்சிடறான். அவனும் சொல்கிறான், வந்து மரியாதையே படி. இதை கேட்டு நம்ம ஐரிஸும், என்னால் படிக்கலாம் முடியாது இப்படின்னு அவளோ ஓடிடுறா. நெக்ஸ்டில் நம்ம ரூடியஸும் அவளை தான் தேர்ந்தெடுக்கா. இவனும் பாவம் எல்லா ஏரியாவும் தேடி பார்க்குறான். இருந்தாலும் அவள் கிடைக்கவே மாட்டான். இப்போதான் ஒரு விஷயம் நம்மளுக்கே புரிஞ்சிருக்கோம், இந்த மாதிரி ரூடியஸ் வந்து ஒரு மாதம் ஆயிருக்கு. இந்த ஒரு மாதத்தில் நம்ம ரூடியஸ் அவங்களுக்கு நிறையவே சொல்லி தந்திருக்கான். நம்ம ஐரிஸ்க்கு படிக்கிறது தவிர மீது எல்லாமே பிடிக்கும். நம்ம ரூடியஸும் ஒரு வழியாக நம்ம ஐரிஸ் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிடறான். அவனும் போய் பார்த்தா நம்ம ஐரிஸ் வந்து அங்கே தூங்கின்னு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அவன் எழுப்பலான் தான் போவான். அடுத்தது அவனோட மூடு மாறிது. நம்ம மூட சேஞ்ச் ஆனதுனால நம்ம ரூடியஸும் அவளோட பிரஸ்ட்டை தொடலாம் ட்ரை பண்ணுவான். இவனும் இப்படி தொட ட்ரை பண்ணும்போது நம்ம ஐரிஸும் அங்கே திரும்புறா. இதனாலே நம்ம ரூடியஸும் நம்ம ஐரிஸோட அண்டர் வேரை திருடலான்னு பார்ப்பான். அதாவது நம்ம ராக்ஸியோட அண்டர் வேரை திருடின மாதிரி இவளோட அண்டர் வேரை திருடலான்னு பார்க்குறான். நம்ம ரூடியஸும் அண்டர் வேரை திருக்கும்போது திடீர்னு நம்ம ஐரிஸும் எழுதுறா. இதனாலே அவளும் பார்த்துட்டு நீ என்ன பண்ற இப்படின்னு ஒரு பயங்கரமான பஞ்சு விடுறா. இதனால நம்ம ரூடியஸும் ரொம்ப தூரம் தள்ளி போய் எழுதுறான். நம்ம ரூடியஸ்க்கும் தெரிஞ்சு போயிடுச்சு தனியாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதனாலே அவன் ஒரு பிளானை போடுறான். இந்த மாதிரி கிலனை கூப்பிட்டு வந்தால் தான் ஏதாச்சும் பண்ண முடியும். இதனாலே அவனும் கிலன் கிட்ட போய் அலோ ஸ்டார்ட் பண்ணுறான். இவன் பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு நம்ம கிலனுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. இதனாலே நம்ம கிலனும் வரேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் இல்லை இவங்க எல்லாருமே பச்சை இருப்பாங்க. அப்போதான் நம்ம ஐரிஸ்க்கு இங்கே படிக்கவே பிடிக்கல. இதனாலே அவளும் எழுந்து போகலான்னு பார்ப்பா. இதை பார்த்து நம்ம ரூடியஸும் அவன் கண்ணிலே ஆக்ஷன் காட்டுறான். இந்த மாதிரி அவள் எழுந்து போகிறா ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு. இதனாலேயே நம்ம கிலனும் ஒரு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. 10 வருஷம் முன்னாடி எங்கள் டீமில் 6 பேர் இருந்தாங்க. அதில் 2 பேர் மெஜிஷியன், அதில் 2 பேர் ஸ்வாட்மேன், அதுவும் இல்லாமல் ஒரு தீஃப். இது கேட்ட நம்ம ரூடியஸும் அதில் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்தாங்களா? ஆமாம், நீ கரெக்டாக சொல்கிற, அதில் இவனோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஐரிஸும் கிட்ட வந்துட்டு உனக்கு வந்து மேக்ஸ் வராதனால ஏதாச்சும் கஷ்டமாக உனக்கு ஃபீல் ஆச்சா? ஆமாம், நீ சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இவங்க அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணனால நான் இது வரைக்கும் தனியாக தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த ட்ராவலில் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாச்சும் ஆகும் அங்கே போய் சேர. அந்த 10 நாள் ட்ராவலில் எனக்கு கேல்குலேட் பண்ண தெரியல. இதனால நான் 10 நாள் சாப்பிடாம இருந்தேன் தெரியுமா. இதனால என்னோட உடம்பு பயங்கரமாக வீக்காயிடுச்சு. இதனாலே என் கையில் வேறு வழி இல்லாமல் அங்கே அனிமல்ஸ் போன கழிவை தான் நான் சாப்பிட்டு உயிரோட இருந்தேன். இது கேட்ட நம்ம ஐரிஸும் ரொம்பவே ஆர்வமாயிரா. இதனாலே அவ்வளோ சொல்கிறா. ரூடியஸ் நீ வந்து சொல்லித்தான், நான் வந்து படிக்கிறேன் இப்படின்னு அவ்வளோ பிரச்சனை இருக்கா. நெக்ஸ்ட் இல்லை இவங்கள ஸ்வாட வச்சு பயிற்சி பண்ணிருக்காங்க. நம்ம கிலன் தான் அவங்க 2 பேருக்கும் சொல்லி தந்துருக்கா. நம்ம ஐரிஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்றா. ஆனா நம்ம ரூடியஸால அவ்வளோலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அவனும் சண்டை போட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட கண்ணை மூடிடுறான். இதை பார்த்து நம்ம கிலனும் ஏ ரூடியஸ் நீ தான் ஏதாச்சும் டெக்னிக்கை கண்டுபிடிக்கணும். எல்லா டைமும் இனிமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான், டிஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ நீ தான் கண்டுபிடிச்சி அவங்கள தாக்கணும். நெக்ஸ்ட் இல்லை இவனும் பெட்டில் போய் பார்த்துக்கிறான். அவனும் சொல்கிறான் நான் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கேன், ஆனாலும் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஐரிஸ் அண்ட் கிலன் இவங்க 2 பேருமே பச்சைன்னு இருக்காங்க. நம்ம ஐரிஸும் ரொம்பவே காண்டாயிரா. அவளும் கோவமாக நம்ம ரூடியஸை அடிக்கலான்னு வருவான். இப்போ தான் நம்ம ரூடியஸ்க்கே புரியுது இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கு நம்ம பிரேக்கே கொடுக்கல, இதனால தான் இவ காண்டாயிட்டா. அதனால நான் இப்போ அடி வாங்குறது கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் எங்கேயோ போயின்னு இருக்காங்க. நம்ம ரூடியஸும் நம்ம ஐரிஸோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உங்கள் ட்ரெஸ் வந்து சூப்பராக இருக்கு மைலேடி இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்து நம்ம ஐரிஸும் அவளோட மண்டையிலேயே அடிச்சுட்டு போறா. நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் மார்க்கெட்டில் சுற்றின்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரூடியஸை பார்த்து அவனும் ஒருத்தன் கூப்பிட்டு இருக்கான். இதனாலே நம்ம ரூடியஸும் அங்கே போகிறான். இதை பார்த்து அந்த ஷாப் கீப்பரும் உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரி இருக்கு. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அந்த கடைக்காரனும் ஒரு பொருளை காட்டுறான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் இது என்னதுன்னு கேட்குறான். உடனே அவனும் சொல்கிறான் இது என்னதுன்னு தெரியுமா, இதை வந்து ஒரு பையன் குடிச்சானா அவன் போதையிலே இருப்பான் 10 நாளைக்கு. அதுவே ஒரு பொண்ணு குடிச்சா அவ்வளோதான், நம்ம சொல்றது எல்லாத்தையும் பண்ணுவான், எதுவா இருந்தாலும் நீயே யோசிப்பாரு. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். இது வந்து 10 கோல்டு காயின் இப்படின்னு அவரும் சொல்றாரு. இதனாலே நம்ம ரூடியஸும் அவனோட நோட்ஸ்ல நோட் பண்ணி வைக்கிறான். இதோட விலை 10 கோல்டு காயின். திடீர்னு பார்த்தா நம்ம ஐரிஸும் எட்டி பார்க்குறா. அவளை கேட்குறா என்னது இது, என்னால் நீ எழுதுனதை படிக்க முடியல, என்ன எழுதுன? உடனே நம்ம ரூடியஸும் சொல்கிறான் உன்னால் தான் படிக்க முடியல, அதுவும் இல்லாமல் மற்றவங்க நோட்ஸை எட்டி பார்க்கறது தப்பு. நம்ம ஐரிஸும் கேட்குறா இந்த மாதிரி நீ சொல்லி ஆகணும் இப்படின்னு அவளும் கேட்குறா. இதனாலே நம்ம ரூடியஸும் சொல்கிறான் இந்த நோட்ஸில் என்ன எழுதியிருக்குன்னா நான் வந்து பொருளோட விலையெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ரூடியஸும் ஒரு கொஸ்டினை கேட்குறான். இந்த மாதிரி உங்கள் 7 கோல்டு காயின் இருக்குது, அதில் 3 கோல்டு காயின் போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? இதை கேட்டு நம்ம ஐரிஸும் ஆன்சர் சொல்கிறா. இருந்தாலும் அது தப்பாக தான் இருக்குது. நம்ம கிலன் கரெக்டாக சொல்லிடுறா. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடியஸும் அவனோட நோட்ஸை வச்சு கணக்கு போட்டுன்னு இருக்கான். இந்த மாதிரி அந்த பொருளை நம்மளால் எப்படி வாங்க முடியும்? இந்த வேர்ல்டில் 1 கோல்டு காயின் 10 லட்சத்துக்கு சமம். அதாவது 10 லட்சம் என்ன அப்போனா என்னால் அந்த புக்கை வாங்க முடியாது, ஏன்னா அந்த புக்கோட விலை ரொம்ப அதிகம், அதாவது 7 கோல்டு காயின். இதை பார்த்துன்னு இருக்க நம்ம ஐரிஸும் அவங்க வந்துட்டு ஹே உனக்கு அந்த புக்கு வேணுமா? இதை கேட்ட நம்ம ரூடியஸும் ஆமாம் எனக்கு தேவை தான், இருந்தாலும் என் கையில் அவ்வளோ பணம்லாம் இல்லை. உடனே நம்ம ஐரிஸும் சொல்கிறா இந்த மாதிரி என்னால் அந்த புக்கை வாங்கி தர முடியும். உடனே நம்ம ரூடியஸும் கேட்குறான் உன் கையில் என்ன அவ்வளோ காசாக இருக்குது? உடனே நம்ம ஐரிஸும் சொல்கிறா இந்த மாதிரி நான் கிராண்ட்பா கையில் கேட்டுப்பேன். இது கேட்ட நம்ம ரூடியஸும் அப்படின்னா எனக்கு வேணாம், ஏன்னா உன் கையில் காசு இல்லைன்னா நீ மற்றவங்க கையில் கேட்கக்கூடாது. உடனே நம்ம ஐரிஸும் கேட்குறா ஹே ரூடியஸ் அப்போனா உன் கையில் காசு இருக்கும்ல, ஏன்னா நீ வந்து டியூட்டரிங்லாம் பண்ணுற, அப்போ உனக்கு காசு கிடைக்கும்ல? ஆமாம் எனக்கு வந்து கிடைக்கும், ஆனால் அவ்வளோலாம் கிடைக்காது, நீயே சொல்லு எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு. என்ன ஒரு 3 கோல்டு காயின் கிடைக்குமா? இல்லை 2 சில்வர் காயின் தான் கிடைக்கும். நம்ம கிலனுக்கு 2 கோல்டு காயின். ரூடியஸும் சொல்கிறான் நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து பிலிப்ஸ் கையில் கேட்டு பார்க்குறேன் இந்த மாதிரி உனக்கு பாக்கெட் மணி தரதுக்கு. இதை கேட்டு நம்ம ஐரிஸும் ரொம்பவே சந்தோஷமாயிடா. நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் ஒரு ரூட்டில் நடந்து போயின்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரூடியஸும் மேலே பார்க்குறான். இதை பார்த்து அவனே ஷாக் ஆயிடுறான், ஏன்னா வானத்தில் ஒரு கேஜுவல் பந்துன்னு இருக்கு. நம்ம ரூடியஸ் ஆச்சரியமாக இருக்கிறத பார்த்து நம்ம கிலனும் ஹேய் இதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் பறக்கிற கேசல். இந்த கேசலோட ஸ்டோரியும் நம்ம ஐரிஸ் அண்ட் கிலன் இவங்க 2 பேருமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஐரிஸும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா இந்த மாதிரி இந்த கேசல் எப்படி திரும்ப உருவாச்சு, அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ இருந்தார், அவரு தான் இந்த லேப்டாப்ஸ் அழிச்சாரு, இதனால தான் இது உருவாச்சு. இது கேட்ட நம்ம ரூடியஸ்க்கும் இந்த ஸ்டோரி எல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. இதனாலே நம்ம ரூடியஸும் அதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அதாவது இவன் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க நம்ம ரூடியஸும் அந்த கேஸில் பார்த்து சொல்கிறான், எனக்கு வந்து அது மேலே போகணும்னு ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் நான் போவேன். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடியஸ் அவங்க ரெண்டு பேருமே படிக்க வச்சுன்னு இருக்கான். நம்ம ஐரிஸும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. இதை பார்த்து நம்ம ரூடியஸும் சந்தோஷமாக வரும். திடீர்னு நம்ம ஐரிஸும் ஒரு டப்பா எடுத்து வைக்கிறான். அந்த டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே மெடிசன் தான் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஐரிஸும், ஏய் நீ வந்து அன்றைக்கி நிறைய நேரம் இதையே விட்டு பார்த்துருந்த, அதுக்காக தான் நான் வாங்கினேன், இது ஒரு சின்ன கிஃப்ட் தான். ஆமாம் இது என்னது? இதை கேட்டு நம்ம ரூடியஸும் அந்த மெடிசனோட டாப்பிக்கே எடுக்காம வேறு ஏதோ பேசிட்டு எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்ப்பான். இருந்தாலும் நம்ம கீழேன்னு அவனை பிடிச்சிட்டு, ஏய் மரியாதை சொல்லு, அது என்னது? இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சின்னு இருக்கும்போது நம்ம ரூடியஸ் தெரியாதனமாக அந்த மெடிசனை கீழே போட்டுறான். இதனால அந்த மெடிசனும் ஒழுது உடஞ்சிது. இதை பார்த்து நம்ம ரூடியஸும் ரொம்பவே சோகமாயிடுறான். ஏன்னா அதோட வேலை 10 கோல்டு காயின் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ரூடியஸ் அந்த மெடிசனை பற்றி சொல்லவே மாட்டான். இதனாலே நம்ம ஐரிஸும், ஏய் கில்லேன் அவனை பிடி, நம்ம அந்த மெடிசனை பற்றி கேட்டாகணும் இப்படின்னு சொல்லி பிடிக்க வைக்கிறான். நம்ம ஐரிஸும் அவளுக்கு சிக்கலை காமோட்டா. இதனாலே அவனுக்கு பயங்கரமாக சிரிப்பது. அவனும் மனசுலேயே சொல்கிறான், நல்ல வேலை இவங்களுக்கு இந்த மெடிசனை பற்றி தெரில, ஆனால் இதோட உண்மையை மறைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நான் எடுக்கிற லெசன் ஆச்சு உங்களுக்கு புரியுது, அது இருக்கு சந்தோஷம் தான். இவன் இந்த மெடிசனோட உண்மையை மறைக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேலை நினச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி மற்ற எபிசோட்ல நோட்டிஃபிகேஷன் வரும். அப்பதான் உங்களால ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். இதே மாதிரி டெய்லி வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னால டெய்லி வீடியோ போட முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கு, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒரு புது ஐடி, ஸோ அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. போக போக தான் எபிசோட் இன்ட்ரெஸ்டிங் ஆகினா போவோம். இதுக்கு மேலே தான் தரமா இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் மற்ற எபிசோட்ல ஆட் பண்ண பார்க்குறேன். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சதுனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது ஒரு கிஷாயினரா.